ஹம்பாந்தோட்டையில் மேலும் 35,000 ஏக்கர் காணிகளை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு விற்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வர் நாமல் ராஜபக்ஷ இதேபோல் நாட்டின் பல பாகங்களிலும் பல்லாயிரக்கணக்கான அரச காணிகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த மோசடியை தடுத்து நிறுத்துவதற்கு நாட்டு மக்கள் அணிதிரள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ள அவர், நாளைய தினம் இதற்காக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நடத்தவுள்ள ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் சதி நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் அணி திரள்வார்களாயின் அவர்களுக்கு தலைமை தாங்கவும் தான் தயாராக இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ சூளுரைத்துள்ளார். எவ்வாறாயினும் நாமல் ராஜபக்ஷவின் தந்தையாரான மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்திலேயே ஏராளமான காணிகள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ஹம்பாந்தோட்டி துறைமுகம், கொழும்பு துறைமுக நகர திட்டம் ஆகியன சீனாவிடம் ஒப்படைக்க மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சியிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.